முதலாவதாக நம்மோடு நம்மை நேசிக்கக்கூடிய சகோதரர்கள், நம்மோடு இணைந்து பயணிக்கிற சகோதரர்கள், டிஎன்டிஜே நிர்வாகம் அநீதி இழைத்து விட்டது என்று கருதக்கூடிய சகோதரர்கள்லாம் என்னிடத்தில் கேட்குற முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால், இவர் செய்த ஒரு துரோகச் செயல் செய்துவிட்டு உங்களுக்கு அநியாயம் செய்துவிட்டு உங்களிடத்தில் உதவி கேட்டு வந்திருக்கிறார், அவருக்கு ஏன் நீங்கள் உதவிகள் செய்தீர்கள்? இதுதான் முக்கியமான கேள்வி. இந்த சகோதரருக்கு நான் பதில் சொல்லணும். ஏன்னா ஒருவர் வந்து எனக்கு அநீதி அளித்துட்டார்னு நினைக்கும் பொழுது, அந்த அநீதியினால் நான் மாத்திரம் இல்லாமல் என்னுடைய பிரச்சாரம் எல்லாத்துக்குமே ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய, என்னை நேசிக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் பொழுது அவருக்கு எப்படி நீங்கள் உதவி செய்தீர்கள், என்ன காரணம் என்பதை தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். இது சம்பந்தமாக முதல் விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். நான் எப்போது முதன் முதலாக ஒரு 7.5 மணி நேர நேரலை போட்டேனோ, அதாவது ஆகஸ்ட் 31 அதில் போடும் பொழுது சையத் இப்ராஹிம் குறித்த ஒரு கேள்வியையும் ரஷ்மி கேட்பார். என்ன கேட்பார்னா, நீங்கள் வந்து சையத் இப்ராஹிம் அந்த டீ கடையில் போய் நீங்கள் டீ குடிச்சிருக்கிறீங்க, அவரோட தொடர்பில் இருக்கிறீங்க, அவருக்கு உங்களுக்குமான உறவு என்ன என்று கேட்கிறார். இது சையத் இப்ராஹிம் இந்த பதிவு போட்ட பிறகு சொன்ன விஷயம் இல்லை, நான் இப்போ சொல்ல போகிறது. எப்போது நான் அந்த இடைவெளிக்கு பிறகு முதன் முதலாக மக்களுக்கு விளக்கம் கொடுக்க முன் வந்தேனோ, அந்த தினத்தில் நான் சொன்ன விஷயம் என்ன சொல்லியிருக்கிறேன், சையத் இப்ராஹிம் என்பவர் நம்பிக்கையான ஆள் கிடையாது, அவர் வந்து இந்த சதிவேலை செய்ததில் அவர் தான் முக்கியமான சூத்திரதாரி, அவர் தான் ஊர் ஊராக போய் எனக்கு எதிராக செயற்குழு பொதுக்குழுகளில் எல்லாம் ரொம்ப கீழ்த்தரமாக பேசியவரில் அவர் முக்கியமான ஒரு ஆள், அப்படியான ஒருவர் என்று எனக்கு தெரியும். அவரை நான் நம்பி ஏதோ ஒரு நம்பிக்கைக்குரியவராக நினைத்து நான் எந்த உதவியும் செய்யவில்லை. அவரை திடீர் என்று தெருவில் தூக்கி போட்டு விட்டார்கள், தெருவில் நிர்கதியாக நிற்கிறாரே என்ற நிலையில் என்னை தேடி வருகிறார். தானாக ஒன்று ஃபோன் செய்து என்னிடத்தில் கேட்கிறார். அந்த ஒரு காரணத்திற்காக மனிதாபிமான உதவி தான் அவருக்கு செய்தேனே தவிர எந்த வகையான அவரை நம்பி நான் செய்யவில்லை, அவர் நம்பிக்கை கூறி இல்லவே இல்லை. இந்த விஷயத்தை நான் அப்போவே சொல்லியிருக்கிறேன். இப்போ 7.5 மணி நேரம் போட்ட அந்த முதல் பதிவுகளை சொல்லிவிட்டேன். இப்போ சையத் இப்ராஹிம் ஏதோ பதிவு போட்ட உடனே சையத் இப்ராஹிமை வந்து ஒரு மாதிரி விமர்சிக்கிறாரு என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அவருக்கு உதவி செய்யும் பொழுது இவர் நம்பிக்கையானால் கிடையாது என்கிற எண்ணத்தை வைத்து கொண்டு தான் செய்தேன். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், 7.5 மணி அந்த வீடியோவில் நான் வந்து அதை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அந்த பகுதியை மட்டும் இதோடு நீங்கள் இருக்க இதை தொடர்ந்து வருது, அதை பாருங்கள். இன்னொரு கேள்வி, இது முக்கியமான கேள்வி இல்லைனாலும் பலரும் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, சையத் இப்ராஹிமுக்கும் உங்களுக்கும் அப்படி என்ன கள்ள தொடர்பு? இவருடைய கேள்வி வந்து பரவலாக ஏற்கப்படுது, அதுக்கு ஒரு தெளிவான பதிலாக சொல்லிடுங்க. இந்த கேள்வியும் வந்து ரொம்ப பரவலாக தான் கேட்குறாங்க. எந்த அளவுக்குன்னா, அவர் டீ கடை ஆரம்பித்தார், அது கடை ஆரம்பித்தார், அவர் டீ குடிச்சிட்டு வந்தேன் திறக்கிற அன்னைக்கு, அதை எடுத்து போட்டு கள்ளக்கூட்டணிக்கு ஆதாரம் என்ன செய்கிறாங்க, அது மாநில நிர்வாகத்தில் உள்ள ஒரு ஆளே வாட்ஸ்அப்பில் பரப்புனார். அந்த அளவுக்கு அது வந்து ஒரு இஷ்யூவாக இருக்குது. முதல் விஷயம் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், சையத் இப்ராஹிமை பொறுத்த வரைக்கும் அவர் நிர்வாகியாக இருந்து நடவடிக்கை எடுத்த அந்த நேரம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நெருக்கமாக இருப்பார், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நானும் நெருக்கமாக இருப்பேன். அவர் தவறுகள் சொன்னால் சுட்டி காட்டுற விஷயம் இருந்தாலும் அவருடைய திறமை அதெல்லாம் பயன்படுத்தப்படணும், அவரும் அவரை மாற்றிக்கிறணுங்கிறதுக்குரிய யோசனைலாம் சொல்லுவேன். அது ஒரு வகை. என்றைக்கு இந்த நடவடிக்கைன்றவங்க எடுத்தாங்களோ அதில் இருந்து அவர் தான் இருப்பதிலேயே அதிகமாக எனக்கு எதிராக பேசியவரும் அது மாதிரியான ஒரு கடும் போக்கை உண்டாக்குனவர் அவர் தான் எனக்கு தெரியும். நல்லா விளங்கிக்கணும். அந்த நிர்வாகத்தில் இருக்கும் பொழுது செயற்குழுவில் பேசுனது, பொதுக்குழுவில் பேசுனது, தனிப்பட்ட சந்திப்பில் கேட்கறது, நிர்வாக குழுவிலேயே இருந்து பேசுறது, அதெல்லாம் வந்துக்கிட்டு இந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் அந்த பேப்பரை கொடுத்தாலும் பத்தாது, வீடியோ வாக்குமூலம் வாங்கணும் என்றெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் பேசுனதில், இன்னும் சொல்ல போனால் என்கிட்ட வந்து இந்த மிரட்டின வாக்குமூலம் கேட்டவர் அவர் தான்.
வாக்குமூலம் கேட்டார்ல மிரட்டுனது எச்சரிக்கை பண்ற மாதிரி அதை கேட்டவர் அவர் தான். அதனால சையத் இப்ராஹிம் வந்து என்னைக்கு நடவடிக்கைங்கிற ஒரு நிலைக்கு அவங்க ஜமாத்தி இறங்கினார்களோ அப்ப என்ன செஞ்சிட்டாருன்னா ரெண்டு விஷயம் இருக்கலாம், நிஜமாகவும் அவர் செஞ்சிருக்கலாம், ஒருவேளை நம்மள்ட்ட மறைச்சி எடுத்திருக்காங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் கடுமையா காட்டினா தான் நம்ம நம்புவாங்க அப்படியும் இருக்கலாம். அவரது கடும் போக்கு இருந்ததற்கு நிஜமாகவும் இருக்கலாம். அவர்கிட்ட கூட சொல்லாம இவங்க முடிவு எடுத்துட்டாங்கல்ல, அப்ப இப்படியெல்லாம் நம்மளை வந்து ஒதுக்குறாங்க நம்ப மாட்டேங்கிறாங்களே என்பதற்காக கூட அவர் செஞ்சாராங்கிறது அல்லாவுக்கும் அவருக்கும் உள்ளது. மனிதன் என்ற முறையில் எனக்கு அவர் அநீதி தான் இழைச்சிருக்கிறாருன்னு நான் வெறுக்கத்தான் வேணும், அது அதில் ஒரு மாற்று கிடையாது, ஒரு ஊக்கம் கிடையாது. என்னைக்கு நடவடிக்கை எடுத்தாங்களோ அந்த தேதியில இருந்து அவர் மீது நடவடிக்கை எடுத்தாங்கல்ல அந்த தேதி வரைக்கும் அவர் என்கிட்ட ஃபோனில் பேசினதும் இல்லை, நானும் பேசியதில்லை, நானாகவும் பேசியதில்லை, அவரும் பேசியதில்லை. அந்த அளவுக்கு தான் அவர் டிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு இருந்தார். அடுத்து வந்து மாதம் வீட்டு சாமான்லாம் நம்ம கடையில் தான் வாங்குவார், அதிலிருந்து இந்த அவர் நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் எதுவும் வாங்கினதில்லை. எங்கள் கடையில் வாங்கினா லாபம், அப்படி இருந்தும் கூட வேற எங்கேயும் வாங்கினாரா வேற ஆளை விட்டு கடையில் வாங்கினாரான்னு தெரியல. அவர் வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ணுறது கூட என்ன செய்யலை, கடைக்கு வரல. அந்த அளவு எந்த உறவோ இந்த தொடர்புங்கிறாங்கல்ல இல்லை, ஜமாத்து சொல்றதை விட கூடுதலாக போய்கிட்டு டிவியில் உட்காந்துக்கிட்டு சொல்றது, எனக்கு எதிராக கழுவுறது, செயற்குழுல அந்த வேலைகளை தான் அவர் செஞ்சாரே தவிர என்னோட உறவு இருப்பதற்கிற வகையில் அப்படி நடக்கவே இல்லை. எந்த அளவுக்கு என்று கேட்டால் கோயத்தில் வந்து கரீம் வந்து போய் ஒரு நாலு நாளைக்கு வந்து போய் பேசியிருக்காரு, அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால் இங்கே இருக்கிற வரைக்கும் சையத் இப்ராஹிம் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப இஹ்லாஸா ஜமாத்து சார்பா நின்று அவர் வந்து இந்த நடவடிக்கைக்கு உறுதுணையா இருந்தாரு. எனக்கு எதிராக எனக்கு எதிரான விஷயத்தில் வந்து இஹ்லாஸா அதுக்கு பேர். அப்ப இஹ்லாஸான முறையில் அவர் வந்து நினைஞ்சாரு சையத் இப்ராஹிம் பாடுபட்டாருன்னு நற்சான்று கொடுக்கும் அளவுக்கு அவர் இருந்தார். சராசரி மனிதன் என்ற முறையில் நான் ஒருத்தரை வெறுக்கிறதா இருந்தால் நான் அவரை ரொம்ப வெறுக்கணும். இந்த இதுக்கு பிறகு ஒரு விசாரணை இல்லை, ஒரு முறை இல்லை, எந்த ஒரு நெறிமுறையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்ல, இந்த ஒரு ஒரு சதிகாரனுடைய சூழ்ச்சிக்கு மாளி பழியாகி இப்படி செஞ்சிட்டாருன்னு நான் அவர் வெறுக்கணும். இதுதான் யதார்த்தமான ஒரு நிலைமை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து பழி வாங்க பயன்படுத்த மாட்டேன் என்னுடைய தன்மை. இவர் நடவடிக்கை எடுத்தவனே என்ன செய்கிறாருன்னு கேட்டால் என்னைக்கு நடவடிக்கைன்னு எடுத்தாங்களோ அடுத்த நாள் எனக்கு ஃபோன் நடிக்க அடிக்கிறார், உங்கள்கிட்ட பேசணும் கொஞ்சம் அப்படிங்கிறாரு. பேசணுன்னொடனே நான் வீட்டில் இருக்கிறேன், பேசினா வாங்க, நான் விளங்கிட்ட ஏதாவது தொழில் சம்பந்தமாக அடுத்து என்னங்கிறது தான் வருவார்ன்ற சொல்லி அப்போ வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தவுடனே இப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு, நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட நிர்வாகத்தில் சொல்லிட்டு தான் வர்றேன், ஹலீல் ரசூல் நான் ஃபோன் போட்டேன், நீங்கள் இப்போ நடவடிக்கை எடுத்துட்டீங்க, நான் அடுத்து என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியலை, வாழ்வாதார பிரச்சனை இருக்குது, வாடகை கொடுக்கணும், வேறு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்கணும், சாப்பிடணும், இதுக்கு என்னங்கிற எனக்கு எந்த ஒரு திட்டமும் இல்லை, நான் வேணா அண்ணனை போய் பார்க்கட்டுமா அப்படின்னு ஹலீல்கிட்ட நான் கேட்டேன். ஹலீல் ரசூல் சொன்னார், நீங்கள் தான் நிர்வாகத்தில் உங்கள் நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னு நீங்கள் போனால் உங்களுக்கு என்ன இருக்குது, நீங்கள் தாராளம் போகலாமே, நீங்கள் இப்போ ஜமாத்தில் வந்து உயர்நிலைக்குள்ளே இருந்து போனால் கேள்வி கேட்பாங்க, இப்போ நீங்கள் யாரையும் போய் பார்க்கலாமா, இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னார்ன்றவுனே அப்போ பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் வர்றேன்னு என்கிட்ட சொல்கிறார். அதை கூட ஹலீல் ரசூல்கிட்ட பர்மிஷன் வாங்கினார் இவர், அதுதான் வாங்கினார்ன்னு கூட அவர் பொய்யா கூட சொல்லியிருக்கலாம்ல, நான் விடலை, நான் வந்து ஹலீல் ரசூல் அடிக்கிறேன் வீட்டில் அவர் வச்சுக்கிட்டேன், அவர் வச்சுக்கிட்டு ஹலீல் ரசூல் அடித்து சையத் இப்ராஹிம் வந்திருக்கிறாரு, வந்து அதாவது இந்த மாதிரி தொழில் ரீதியாக ஏதோ யோசனை கேட்குறாரு, நீங்கள் நடவடிக்கைங்கிறது இப்போ எடுத்துருக்கிறீங்க, நாளை பின்ன நீங்கள் தாவாவுக்கு பயன்படுத்துகிற மாதிரி நினைக்கலாம், நான் ஒரு தொழிலில் பெருசாக இறக்கி விட்டேன்னு சொன்னால் அவருக்கு திருப்பி வர முடியாத அளவுக்கு தொழிலே மூழ்கி அடிச்சிடுறேன், அதனால் நீங்கள் வந்து அவருக்கு அது மாதிரி நான் ஹெல்ப் பண்ணலாமா, பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து நீ கூப்பிட்டா அவர் வர முடியாது, அவருக்கு அவருடைய திறமையெல்லாம் தேவைப்படும் நினச்சிங்கன்னா நாளைக்கு வர முடியாமல் போயிடும், அது அது வந்து நாளைக்கு என்னை வந்து தேவாவில் இல்லாமல் கடத்தி போயிட்டான் சொல்லிடக்கூடாது நீங்கள் அப்படிங்கிறதுக்காக நான் பேசுகிறேன். இல்லை அதில் என்ன இருக்குது, நீங்கள் தாராளம் செஞ்சுக்கிறங்க, அது நடவடிக்கை எடுக்கும்போது பொதுக்குழுவில் தான் வைப்பாங்க, அதுக்கு பிறகு பார்த்துக்குருவோம் இப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அவர் கலீல்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தார் என்பதற்கு அவரும் சொன்னார், நானும் அவரை வைத்து கொண்டு கலீலுக்கு ஃபோன் பண்ணுறேன், என் பக்கத்தில் உட்காந்துருக்காருங்கிறேன். இப்போ வந்து என்ன செய்கிறாரு, சில நிலைமையை சொல்கிறாரு, என்னென்று கேட்டால் ஒருத்தரை நீக்கி வெளியே விட்டோம்னு சொன்னால் அது காரண காரியம், அது பொதுக்குள்ளவங்க ஏற்றுக்கிட்டாங்க, அதுக்கு அதை நான் உள்ளே போக விரும்பலை, எனக்கு உள்ள விஷயமா தான் நான் பேசுவேன், அவருக்கு உள்ள விஷயத்தை நம்ம பேச வேண்டியதில்லை, அது மேட்டர் இல்லை. ஆனால் மனிதாபிமானம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எனக்கு என்ன செஞ்சுட்டா இது இப்படி ஒரு அநியாயமான ஒரு ஒரு முடிவை செஞ்சுருக்கேன், ஒருத்தர் வெளியதுக்கு போடுறாருந்தா அடுத்த மாதம் எப்படி சாப்பிடுவான்,
எப்படி வாழ்வான், எப்படி வாடகை கொடுப்பான், வெளியூர்லேருந்து குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்த ஒருத்தன், அண்ணன் இல்லை தம்பி இல்லை மாமா மச்சான், உறவு கிடையாது, யாருமே இல்லாத ஒரு ஊரில் வந்து இருக்கும் பொழுது அவனுடைய லைஃப்பை பற்றி யோசிக்காமல் இப்படி செஞ்சிட்டாங்கன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. அவர் எவ்வளோ செஞ்சுருந்தாலும் அதை விட எனக்கு இது மிகச்சி இருந்துச்சு. இப்படியா ஒரு மனுஷனை தெருவில் விடுறது, இந்த அந்த பரிதாப உணர்வு தான் எனக்கு வந்துச்சே தவிர வேறு ஜமாத் ரீதியான எந்த ஒரு எனக்கு அவர்கிட்ட கேட்குற அளவுக்கு இல்லை. நான் உள்ளத்தில் அது மாதிரி வந்தால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறேன்ற போது நான் சில தொழில் ரீதியாக சில யோசனைகளை நான் சொன்னேன், யோசனை பண்ணேன், வழிகாட்டினேன், அதுக்கு தேவையான உதவிகளும் கூட என்னால் என்ற உதவிகள்லாம் செஞ்சேன். அப்போ செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் இந்த தொழில் எங்கள் கடையிலேயே என்னென்ன தொழில் நீங்கள் பண்ணலாம், நம்ம கடைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பொருள்களை நீங்கள் சப்ளை பண்ணால் கூட அதுக்கு லைசன்ஸ்லாம் எடுத்து நானே லைசன்ஸ் எடுப்பதற்கெல்லாம் முயற்சி பண்ணி கொடுத்து அந்த எஸ்எஸ்எஃப்ஐ நம்பர் இருக்குல்ல அந்த லைசன்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். பண்ணி என்னென்ன பொருள்லாம் நீங்கள் தயார் பண்ணி கொடுங்க, எங்கள் கடைக்கு சப்ளை, எங்கள் கடையில் சிதம்பரத்து நூதனம் கடைக்கெல்லாம் சப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதிர் 50 ரூபா தேவைப்படும்டார் மாதம், 50 ரூபா அதுக்கு மேலேயே வருமானம் வரும், அதுக்கு நானே உங்களுக்கு கைடு பண்ணுறேன்னு இது உதவிங்கிற வகையில். ஏன்னா சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் செய்ய மாட்டான், என்ன எனக்கு வந்து அப்படி வரலை, எப்பவுமே வராது. உதவி செய்யறேன்னு வரும்போது நான் எல்லாத்தையுமே மறந்துடுவேன் வைங்க, கேட்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கு அதுக்கு பிறகு என்ன இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நான் என்ன செஞ்சேன்னா வழிகாட்டினேன். சரின்னு சொல்லி நூதனத்துக்கு அனுப்பி விட்டு அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கி ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு வந்து எல்லாம் செஞ்சுட்டு ஒரு பொருள்களை தயாரித்து விற்கிறதுங்கிற நிலையில் வர்றாரு. வந்த உடனே அவர் கரீம் அவர் ஃபோன் பண்ணாராம், ஃபோன் பண்ணி நீங்கள் வியாபாரம் பண்ண போறாரு, அண்ணன் கடைக்கு சப்ளை பண்ண போறையில்லாமல் பண்ண பித்தனை வந்துட போகுது, அதெல்லாம் பண்ணாதீங்கன்னா இதுக்கு வியாபாரத்துக்கு எந்த அதாவது இந்த வெறுப்புணர்வை மிகைத்து இருக்கிற ஒருத்தன் ஒரு வியாபாரத்துக்கு ஒருத்தர் கடையில் சப்ளை பண்ண உனக்கு என்ன, அதுல உங்களை ஏதாவது சொல்லிடுவாங்க, அது கூட சொல்லுவாங்கிற அளவுக்கு ஆயிருக்காங்க விளங்கிருங்க. அவர் கரீம் ஃபோன் பண்ணல என்ன விளங்குதுன்னு கேட்டா, கரீமும் எப்படியான ஆளுங்கிறது விளங்குது, ஒட்டுமொத்த செட்டப் எப்படி இருக்குன்னு கேட்டா, நீங்க ஒரு வியாபாரத்துக்கு சப்ளை பண்ண கூடாது உங்களை சந்தேகமா நாங்கள் பார்ப்போம், அந்த அளவுக்கு வெறுக்கத்தக்க ஒரு ஆளுடைய உள்ளத்தில் இருந்தவனு தான் சொல்ல முடியும். இவர் நினைச்சிட்டார்னு கேட்டால் நாலு பேர் உறுப்பினராக சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், இதை வச்சுனால கெடுத்துருக்கூடாதுன்ட்டு அந்த முயற்சியை கைவிட்டுட்டார். அன்னைக்கு செஞ்சிருந்தாருன்னா ஓரளவுக்கு நல்லா ஒரு உறுதியான வந்திருக்கு. இவங்களுக்கு பயந்து தெரியாத ஒரு தொழில் டீ கடை, அவருக்கு டீயும் போட தெரியாது, ரொட்டியும் போட தெரியாது, ஒன்றும் போட தெரியாது, அதுக்கு மாஸ்டர் வச்சு போடும்போது அது ஒர்க் அவுட் ஆகலை அவருக்கு. அதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்து அவங்க அந்த தொழிலை செஞ்சார். மனிதாபிமான அடிப்படையில் உள்ளது தான் எல்லாமே. அது தொழில் பண்ணும்போது ஒழுங்கான முறையில் என்ன செய்யலை, அது ஒரு நாளைக்கு டேஸ்ட் நல்லா இல்லை, மாஸ்டரை வச்சு தான் வருவாங்க, ஆரம்பத்தில் வந்து ஆளுக்கு இப்படி குறைஞ்சிட்டே போய் கடைசியில் வந்து ஒரு நாளைக்கு 2000 ரூபா நஷ்டங்கிற அளவில் வந்து நாலு நாளைக்கு வந்து கடையை மூடிட்டார். அந்த கடையை திறக்கிற அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணார், 7-4 மணிக்கு திறக்கிறோம் கடைக்கு வந்துருங்கன்ட்டு. அப்போ நான் என்ன ஒரு கடை திறந்தால் போய் குடிக்கத்தானே செய்வோம், 7 மணிக்கு போனோம், ஓப்பனாக அப்போ நான் மகன் எல்லாருமா தான் போனோம், போய் டீயை குடிச்சிட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். டீ குடித்தோம், ஒரு நிமிஷம் நின்றோம், ஆட்டோவில் வந்துட்டோம். இதை எடுத்து போட்டு டீ குடிக்கிற டீ குடிக்க போகிறதுங்கிறது அந்த சதித்திட்ட மூட அங்கேயே போவான், அங்கே இருக்கிறாள் அவர் ரிசீவ் பண்ணிட்டு வந்துக்கிட்டு வாங்க போவான்னு இருக்கிறாரு, இவங்க ஒன்றும் பேசவும் முடியாது. டீயை குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்திருப்போம், அவ்வளோதான். இதில் வந்து வேற அமைப்பு ரீதியாக வந்து இப்போ நாங்கள் வந்து உதாரணமாக நாங்கள் என்ன அடிப்பு ரோடு நீக்கிட்டாங்க, நீக்கின பிறகு நான் என்ன செய்கிறேன், எங்கே அங்கே போக முடியாதுன்னு மறுபடியும் அவன் மூஞ்சில் முடிக்க முடியாது, அதை வந்துக்கிட்டு நீ ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. நான் எங்கே மூன் பப்ளிகேஷன் நாங்கள் மட்டும் என்ன செய்வோம், சும்மா தொழுதுக்குறோம், அதுக்கெலாம் அவர் வரவா செய்கிறாரு. பெருநா தொழுகைக்கு எங்கே போனார் அவர், அந்த விஷயம் நான் அவர் நினைச்சிக்கிற மாட்டோம், அவர் வரவும் மாட்டார். பெருநா தொழுகை நாங்கள் தனியாக தானே தொழுதோம், எங்களுக்குள்ளே ஒரு இடம் இருக்குது, அதில் போய் நினைஞ்சிட்டோம், நாங்கள் கடப்பிள்ளைங்க சொந்தக்காரங்க என்னை தனிப்பட்டு நேசிக்கிற நண்பர்களை வைத்து நினைஞ்சோம் நாங்கள் பெருநா தொழுகையை தொழுதோம். அப்போ பெருநா தொழுகைக்கு அவர் எங்கே போனார்னா பாரதி ஆர்ட்ஸ் காலேஜுக்கு தான் போனார். அப்போ ஜமாத் ரீதியாகவெல்லாம் அங்கிட்டு தான் இருக்கார். மனிதாபிமான விஷயத்தில் மட்டும்தான் நான் வந்து அவர் உதவி செய்கிறேன், செய்ய அது பொதுவாக பார்த்தா செய்யக்கூடாது அப்படிதான் நீங்கள்லாம் நினைப்பீங்க. நான் அது என்னுடைய தன்மை அது இல்லை, இல்லைங்கிறதுனால நான் செஞ்சேன். உங்களுக்கு கொஞ்சம் ஹக்கீம்ட்டே நான் எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ண அவருக்கு ஏதாவது செய்யுங்க சொன்னா இல்லையா, உங்கள்கிட்ட கஷ்டப்படுறாரு இந்த மாதிரி தெருவில் விட்டாங்க. இதில் தெளிவாக இருக்குதா என்ன இருக்குது, செய்யது பிராயினா நான் நம்பலை, அவர் முக்கியமான சதி செஞ்சவரில் அவர் ஒரு ஆள், அவர் நம்பிக்கைக்குரிய ஆள் இல்லை, மனிதாபிமானத்துக்கு தான் நான் உதவி செஞ்சேன்ட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அப்போ முதல் விஷயம் நீங்கள் வழங்கி கொள்ளணும், அவர் ஏதோ ஒரு நமக்கு சார்பாக வந்துட்டார், தவறெல்லாம் உணர்ந்துட்டு வந்துட்டார், நமக்கு சப்போர்ட்டாக வருவார் இப்படி நினைத்து நான் எந்த உதவியும் செய்யவே இல்லை. சில சகோதரர்கள் என்னை அணுகி சொன்னார்கள், குறிப்பாக இலங்கையில் ரஷ்மி அவர்கள் எனக்கு ஃபோன் செய்து, ஏன் அவரை வந்து நீங்கள் ஒரு பதிவு போட சொல்லலாமே, அவருடைய அவர் வந்து இந்த மாதிரி சரியில்லை நடவடிக்கை என்ற வாக்குமூலத்தை வாங்கலாமே என்று என்னிடத்தில் கேட்டார்.
நான் அதுக்கு உதவியே செய்யலைங்க. அவர் அதுக்கு தகுதியான ஆள் கிடையாது. இப்போ என்னோடு இருக்கிறார் என்பதற்காக அப்படி ஒரு பதிவு போட்டால் அடுத்த மாதம் நான் தவறாக பதிவு போட்டேன்னு இன்னொரு பதிவு போடுவார். இப்படி மாறி மாறி பேசக்கூடிய நிலையற்றவர்களுடைய எந்த ஒரு ஆதரவு எதிர்ப்பை நம்ம கண்டுகொள்ளக்கூடாது. உதவினா உதவி முடிந்து விட்டது, அப்படித்தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர அவரை நான் பயன்படுத்த மாட்டேன், அவர் எனக்கு தேவையும் இல்லை, அவர் சப்போர்ட் வேண்டியதில்லை, எனக்காக அவர் வாய் துறக்கணும்னு தேவையில்லை. இப்படி தான் நான் கேட்ட சகோதரர் ரஷ்மியை உதாரணத்துக்கு சொல்கிறேன். நெருக்கமான நண்பர்கள் பல பேர் இப்படி சொல்லும் பொழுது நான் என்ன செஞ்சுருக்கிறேன், இந்த பதிலை தான் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த உதவி செஞ்சது கூட, அப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறாருந்தால் ஃபார்மாலிட்டியே செய்யக்கூடாது. உதவி செஞ்சால் தண்ணீர் அடையிறது செய்யணும். அது என்னென்னங்கிறது கூட தேவைப்பட்டால் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த இவர் செய்யது பிராயினுக்கு உதவி செஞ்சது, உதவி செய்யும் பொழுதே இவர் ஒரு நச்சுப்பாம்பு என்று எனக்கு தெரியும். இவர் எந்த வகையில் நம்பிக்கைக்குரியவர் கிடையவே கிடையாது என்று எனக்கு தெரியும். எதை வச்சு தெரியும் என்றால், எனக்கு எதிராக அந்த தீட்டிய சதியில் இவர் முக்கியமான சூத்திரதாரியாக இருந்தார். அது அவங்க கையால் அவருக்கு எல்லாம் வந்து தண்டனையை கொடுத்தான். தண்டனையை கொடுக்காட்டி அவர் தான் இன்னைக்கு இந்த குரூப்புடைய பித்னாவுடைய லீடராக இருந்து செஞ்சு கொண்டிருந்திருப்பார். நான் அவரை நம்பிக்கைக்குரியவராக கருதவே இல்லை. ஒவ்வொரு விஷயத்தும் ஆலோசனை கேட்டு வருவார், இந்த எல்லாம் அப்படி ஆச்சு, இது நஷ்டமாயிடுச்சு, இது நஷ்டமாச்சு, அது அப்படி எதுக்கு வந்தாலும் சரி, எந்த உதவி கேட்டு வந்தாலும் அதை செய்யும் பொழுதெல்லாம் அவர் நம்பிக்கைக்குரியவர் இல்லை என்பதை வைத்து கொண்டு தான் நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ ஹோட்டல் வச்சார், ஹோட்டல் நஷ்டமாகி போச்சு. நஷ்டமாகி போன உடனே எங்கேயாவது ஒரு கடைக்கு முன்னாடி ஒரு தள்ளுவண்டி போடுறதுக்காவது, தள்ளுவண்டி போட்டால் அது வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு அந்த கடைக்காரங்க அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கூட கேட்டார். நான் சொன்னால் சில செல்வந்தர்கள் வந்து அவங்களுடைய நிறுவனத்துக்கு முன்னாடியே செய்வதற்கு தயாராக இருந்தாங்க. அது மாதிரி ஒரு சகோதரத்தை நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் என்றெல்லாம் நான் சொன்னேன். ஆனால் இவர் ஃபோன் பண்ணும்போது அவர் எடுக்கவே இல்லை. பிறகு ஒரு நாள் என்னை அவர் பார்க்கும் பொழுது சொன்னார், நான் ஏன் செய்யலைன்னு கேட்டால், நீங்கள் முதல் நாளில் லைவில் சொல்லிட்டீங்க சதிகாரண்டு, நம்பிக்கைக்குரிய ஆள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் ஏமாந்து என்ற சிபாரிசு பண்ணால் நான் ஏன் செய்ய போகிறேன், வேணும்னு தான் செய்யலை அவருக்கு, நான் தள்ளுபண்டி நானே வச்சு கொடுப்பேங்க, நானே எல்லாம் செஞ்சு கொடுக்க நான் தயார் தான், நான் அவரை ஃபோன் அட்டன் பண்ணவும் இல்லை, அவருக்கு நான் உதவி செய்ய விரும்பவும் இல்லை, அவர் நாளைக்கு எதிராக போவாருங்கிற அளவுக்கு உங்களுடைய அந்த முதல் லைவில் நான் பார்த்தேன், அதனால தான் நான் செய்ய எனக்கு விருப்பம் மனசு வரலை என்று சொன்னார். எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால், நான் அன்னைக்கே அது சொன்னதுனால தான் அவர் அப்படி நினைக்கிறாரு. நான் முதல் லைவிலேயே இவரை நம்பி நான் செஞ்சுமா நீங்கள் செஞ்சிடாதே என்பதெல்லாம் அர்த்தமெல்லாம் அடங்கி இருக்கிறது. அந்த மாதிரி தான் அவரை நான் வைத்திருந்தேனே தவிர அவர்கிட்ட வந்து நமக்கு சார்பாக எதுவும் சொல்ல சொல்லியோ, சார்பாக பயன்படுத்த சொல்லியோ, அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் நான் பேசினதே இல்லை. அடுத்ததாக இன்னொரு விஷயம், இந்த சேதுபிராயனுடைய இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அளவுக்கு உள்ள ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டால், இவரை வந்து எல்லார் மத்தியிலும் அல்லாஹ் எப்படி ஏற்படுத்தியிருக்கான்னு கேட்டால், அனைவராலும் வெறுக்கப்படக்கூடிய பொய்யர் என்று கருதப்படக்கூடிய ஒரு நல்ல பேர் அவருக்கு இருக்கிறது. அதுக்குதான் உண்மையாளர்னு போட்டிருக்கிறேன். இப்போ டிஎன்டிஜே உள்ள அவ்வளோ பேரும் சலாம் கூட சொல்ல மாட்டேங்கிறான், தூக்கி போடுறாங்க ஒரு காரணமும் சொல்லாமல். ஆனாலும் அவர் கண்டா கூட என்ன செய்வதில்லை, சலாம் சொல்வதில்லை. இப்போ உள்ள இந்த 20 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சலாம் சொல்வது கிடையாது, பேசுவது கிடையாது. அப்போ அவரை பக்கத்து டீ கடை வச்சிருக்கும் போது பக்கத்தில் வேற கடையில் வெட்டி குடிப்பாங்க, இதெல்லாம் நடந்திருக்கிறது. ஜமாத்தில் ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து டீ குடிக்க கூட வரமாட்டார்கள். அப்படி எல்லார்ட்டையும் ஒரு நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கினவர். இது ஒரு ஏன்னு கேட்டால், பேசுகிறதெல்லாம் பொய் என்ற ஒரு பெயர் தான், அவர் எதுவும் சொல்வது நம்புகிற மாதிரி இருக்காது அப்படி நம்பிக்கை. அது மாதிரி இந்த அல்தாபி ஒய்எம்ஜேன்னு வச்சுருக்கிறாங்க, அதில் உள்ளவங்களுக்கு நம்புவாங்களா, டிஎன்டிஜே நம்ப மாட்டாங்க இவர் என்ன சொன்னாலும். ஒய்எம்ஜேயில் உள்ள ஆளுக்கு அந்த மாதிரி தகுதியில் பயணித்தவங்க தானே, அவன் சொன்னேன் பொய் என்ன இது என்ன வேணாலும் சொல்லுவான் எந்த ரேஞ்சுக்கு. இப்படி தான் அந்த மக்களுடைய எண்ண ஓட்டத்தில் இவருடைய கருத்துக்கு ஒரு வெயிட் இருக்கிறது, எந்த வெயிட்டும் கிடையாது. அது மாதிரி இப்போ என்டிஎஃப் சகோதரர்கள் இப்போ இருக்கிறாங்க, இவங்க நம்புவாங்களா, இவங்க ஆதிலேருந்து ஏன் உதவி செஞ்சேன்னு கேட்டுட்ருக்காங்க, என்ன பண்ணி நம்புவாங்க, இவருக்கு ஏன் உதவி செஞ்சீங்கன்னு கண்டிக்கிற சகோதரர்கள் வந்து அவர் சொல்லிவிட்டார் செய்கிறாங்க உண்மையாக தான் இருக்கேன் என்று என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அவங்களாலே நம்பிக்கைக்கு முடியாத ஒரு ஆள். பொதுவான மக்களாக நம்புவாங்களான்னு கேட்டால் யாருமே நம்புறதில்லை. இவர் வந்து ஆள் சொல் சுத்தம் இல்லாதவர் என்ற ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கிறது. ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டால், எல்லாமே தன்னுடைய சுயநலனுக்காக எப்படியும் செய்யக்கூடிய ஒரு ஆள் என்ற கருத்து இவராலேயே பதிவு செய்யப்பட்டு விட்டது. வேற ஒன்றும் ஒரு காழ்ப்புணர்ச்சினாலெல்லாம் அவங்க செய்யலை, இவருடைய பேச்சுக்கள் மூலமாகவே, நடவடிக்கைகள் மூலமாகவே
அதெல்லாம் பதிவாகிவிட்ட காரணத்தினால இவர் போட்டு நம்ம சகோதரர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கடைக்கு வந்தேன்னு சொல்ற அதுக்கு மட்டும் சொன்ன இவர் நான் நம்பவளா இல்லை அதுக்கு மட்டும் சொன்னால் போதும் என்று சொன்னாங்களே தவிர இவருடைய பெரிய தாக்கம் ஏற்படுத்தி உண்மை அப்படிங்கிற அளவுக்குலாம் கிடையாது. சில பேர் எதிர்க்கிறது நண்பனுங்கிற ஒரு அடிப்படையில் டீண்டஜில் உள்ளவங்க ஆகா நமக்கு சார்பாக பேசிட்டாருன்னு வேண்டாம் இவர் இது பரப்பிக்கிட்டு இருக்கலாம், பரப்புனாலும் அதில் உள்ளவன திட்டம் ஏன்டா இதை போய் பரப்புற இருந்தாலும் நம்பி இப்படி தான் அங்கே உள்ள விஷயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது.